நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்பரம் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ் வைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொது மண்டலத்திலே எனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றார். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டு அருள் முறைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசன், அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி! கோவலன் மனைவி சிலம்பதருடைய கழுவனின் மனைவி. போதும், யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கழுவன்? என் கணவனா கழுவன்? இல்லை இல்லை, அவரை கழுவன் என்று குற்றம் காட்டிய கழுவர்களின் கழுவர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கழுவனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? நீதி என் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாயனே, உனது நாட்டில் எனக்கு பெயர் நீதி. நல்லான் வகுத்தவன் நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்தவர்கள் நீதி. நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கண்ணகி, கையில் தனிச்சிலம்பரம் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ் வைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொது மண்டலத்திலே முகமும் பர்சனாலிட்டி இல்லாம இருக்கலாண்டாங்களா? ஏண்டா என்ன வெறுக்கிற அளவுக்கு அவ்வளவு மாசமா இருக்கா? யாரா அப்படி சொன்னது? அழகு இல்லாம இருக்கலாம். ஏண்டா என் முகத்துல களையாவது இருக்குல்ல? ஆமா, நீ ஆமான்னு சொல்லணும்னு நான் ஒண்ணு கட்டாயம்